ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இளமையாக இருக்கணுமா? தண்ணீர் விரதம் ஃபாலோ பண்ணுங்க. பல மாதங்களில் பல சம்பிரதாயங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றுள் அறிவியல் சார்ந்த உண்மைகளும் அடங்கி இருக்கின்றன என்பது இன்று பல ஆராய்ச்சிகளின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. நாம் பாரம்பரியமாக பழகி வந்த பழக்கங்கள் இன்று நம்மிடையே காணாமலே போனாலும், மீண்டும் அறிவியல் வழியே சில பாரம்பரிய பழக்கங்களை நாம் புதுப்பித்து நடைமுறைப்படுத்தி வருகிறோம். உலகின் பல இனத்தவரும் கடைபிடித்து வரும் ஒரு பழக்கம் விரதம். அவரவர் மதத்தின் கொள்கையின்படி முற்றிலும் உணவை தவிர்ப்பது, உப்பில்லாத உணவுகளை மட்டும் உண்பது, மாமிச உணவுகளை விலக்கி வைப்பது என்று ஒவ்வொரு முறைப்படி விரதங்கள் வேறுபடும். இந்த விரதத்தால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. விரதம் இருப்பது என்பது ஒரு சிகிச்சையாக பார்க்கப்படுகிறது. இன்றைய அறிவியல் விரதத்தின் குணமாக்கும் சக்தியை பற்றி பக்கம் பக்கமாக பேசுகின்றன. இதனை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் கடைபிடித்து வந்திருக்கின்றனர். இன்றும் நாம் விரதத்தை பற்றி தான் பார்க்கப் போகிறோம். இந்த வகை விரதம் தண்ணீர் விரதம் என்று கூறப்படுகிறது. தண்ணீரை தவிர வேறு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும் விரதம் என்பதால் இது தண்ணீர் விரதம். இதன் விளைவுகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். எல்லா உயிரினத்திற்கும் தண்ணீர் தான் ஆதாரம். இதற்கான மருத்துவ குணங்கள் ஏராளமாக உள்ளன. சர்ம ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் விரதத்தால் ஏற்படும் பலன்களை பற்றி இங்கு பார்க்கலாம். தண்ணீர் விரதம் என்றால் என்ன? ஜீரணிக்க எந்த உணவும் இல்லாததால் உடல் சேமித்து வைத்திருக்கும் ஆற்றலை குணமாக்கும் வேலைக்கு பயன்படுகிறது அல்லது மற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. உணவு செரிமான பணி இருக்கும் நேரத்தில் கைவிடப்பட்ட அல்லது மெதுவாக செயல்பட்ட சிகிச்சை நடவடிக்கைகள் விரத காலத்தில் ஊக்குவிக்கப்படுகின்றன. உடல் தன்னைத்தானே குணமாக்கிக் கொள்ளும் முயற்சியை அதிகரிக்கிறது. தண்ணீர் விரதம் மேற்கொள்ளும் போது உடலில் இருந்து நச்சுக்கள் எளிதில் வெளியேற்றப்படுகிறது. உடலில் இருக்கும் கொழுப்பு படிவங்களை, சேதமடைந்த மற்றும் இறந்த திசுக்களை மற்றும் கழிவுகளை உடல் வெளியேற்றுகிறது. தண்ணீர் செரிமானம், ஜீரண இரத்த ஓட்டம், உறிஞ்சும் தன்மை, கழிவு வெளியேற்றம் போன்றவற்றிற்கு உதவியாக இருக்கிறது. சர்மம் அணுக்களால் உண்டாக்கப்பட்டது. சர்மத்தில் இருக்கும் அணுக்கள் தண்ணீரால் ஆனவை. தண்ணீர் இல்லாமல் அணுக்களால் சிறப்பான செயலாற்றலை வழங்க முடியாது. சரியான அளவு தண்ணீர் சர்மத்தில் இல்லாவிட்டால் சர்மம் வறண்டு இறுக்கமாகும். வறண்ட சர்மம் எளிதில் சுருக்கத்தை தோற்றுவிக்கும். போதுமான அளவு தண்ணீர் பருகும் போது உடல் நீர்ச்சத்தோடு இருந்து சுருக்கங்களை தவிர்த்து வயது முதிர்வை தாமதப்படுத்தும். பெரியவர்கள் ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் தண்ணீர் பருக வேண்டும். இதனால் உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் நச்சுக்கள் வெளியேற்றப்படுகிறது. சர்ம அணுக்களில் நச்சுக்கள் இல்லாததால் சர்ம ஆரோக்கியம் அதிகரிக்கிறது. தண்ணீர் அதிகம் குடிப்பதால் சர்மம் பொலிவாக இருக்கும். நீர்ச்சத்து வயது முதிர்வை தடுக்கிறது என்பது பற்றிய ஒரு ஆராய்ச்சி நிகழ்த்தப்பட்டது. அதன் முடிவுகள் அதிக அளவு தண்ணீர் பருகுவதால் ஒரு மனிதனின் சர்மத்தில் நேர்மறை விளைவுகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. பருக்கள் வேகமாக குறைவதற்கு தண்ணீர் மிகவும் பயன்படுகிறது. தண்ணீர் அதிகம் குடிப்பதால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. விரதம் இருந்தால் சர்ம நிறத்தில் அதிக முன்னேற்றம் இருப்பதாக கூறப்படுகிறது. சர்மம் நீர்ச்சத்துடன் இருப்பதால் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது. தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருப்பதால் சர்மத்தில் உள்ள தழும்புகள் குணமாக்கப்பட்டு தோல் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. பருக்கள், கட்டிகள் போன்றவற்றை எளிதில் குணமாகிறது. தண்ணீர் விரதம் மேற்கொள்ளும் போது உடலில் பசி மற்றும் சோர்வால் பல அவுசௌகரியங்கள் உண்டாகும். முதல் ஓரிரு நாட்கள் பசியின் தாக்கத்தால் தலைவலி ஏற்படலாம். 2 நாட்களுக்கு பிறகு உடல் இந்த விரதம் முறையை ஏற்றுக்கொண்டு அசௌகரியத்தை குறைக்கும். நீண்ட நாள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் இந்த சில நாள் அவுசௌகரியத்தை பொறுத்துக் கொள்வது நல்லது. தண்ணீர் விரதத்தை தொடர்ந்து அதிக நாட்கள் முயற்சிப்பதால் வளர்ச்சிதை மாற்றம் தாமதமாகும். ஆகவே ஒருமுறை 3 நாட்களுக்கு மேல் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டாம். பொறுமையோடு காத்திருங்கள், உங்கள் சர்மம் விரைவில் ஆரோக்கியமாகும். ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலோட அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.